ஹாய், என் பேர் தரணி. வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, நான் எனக்கு ரொம்ப நாள் வாங்கணும்னு ஆசைப்பட்ட ஒரு பொருள் இதோ இந்த லாரியில் வந்திருக்குங்க. ஆமாங்க, எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே ஃப்ளிப்கார்ட் ஆஃபீஸ் இருக்குது. அதில் வந்து எனக்கு தேவையான ஒரு பொருளை நான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். இந்த லாரியில் வந்திருக்கு. எந்நேரம் லாரியை ஓப்பன் பண்ணுவாங்க, எனக்கு வந்திருக்கிற அந்த பாக்ஸ் எந்நேரம் எடுப்பாங்க, மறுபடியும் இவங்க ஆஃபீஸ் ரூம்குள்ளே கொண்டு போய் ஒவ்வொரு ஊருக்கும் போகிற பாக்ஸ் எல்லாம் தனித்தனியாக பிரிப்பாங்க. பிரிச்சுட்டு அதுக்கு மேலே தான் ஃபோன் கால் பண்ணுவாங்க. அதுக்கு மேலே தான் நம்ம வீட்டுக்கு நான் கேட்டிருக்கிற ஒரு பொருள் இன்றைக்கி வரும். அதை தாங்க எதிர்பார்த்துட்ருக்கேன். நீங்களும் என்னோட சேர்ந்து ஆவலோட இதை எதிர்பாருங்க. பார்த்தீங்களா, பெரிய பெரிய பண்டிலு, இதுக்கடுத்து பேக்கெட்ஸு, நிறைய அட்டைப்பொட்டியில் பண்ணின பேக்கேஜ் எல்லாம் வரும். இந்த எல்லோ கலர் போர்டு போட்டிருக்கிற இடம் தான் ஃப்ளிப்கார்ட் ஆஃபீஸு. இதுக்குள்ளே வந்துட்டு அவங்க பிரித்து எடுத்துகிட்டு வருவாங்க. நம்ம வீடு பக்கத்துலேயே இருக்குங்க. அப்படியே கேட் கதவை திறந்து வச்சுட்டு அவளோட எதிர்பார்த்துட்ருக்கேன். இந்த அன்னைக்கு வரும்னு சொல்லி என்னோடய மொபைலில் எனக்கு தகவல் வந்துடுச்சு. அதனால் எந்நேரம் எனக்கு வரும் அப்படின்னு சொல்லி அவளோட எதிர்பார்த்துட்ருக்கேன். வலி மேலே விழி வச்சுங்க. பார்த்தீங்களா, கேட்லாம் கூட ஓப்பனில் தான் இருக்குது. வந்துடும் இன்றைக்கி. வந்துருச்சு. எங்கள் வீட்டில் அவங்க வாங்க போயிருக்காங்க. பதிவு பண்ணி 3 நாள் ஆனச்சு. இன்றைக்கி வந்துருச்சு எனக்கு. ஃப்ளிப்கார்ட் ஆஃபீஸ்லேருந்து வருது. வீட்டை நோக்கி ஜம்முன்னு ஜோராக வருது. வந்துருச்சுங்க. இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, ட்ரைபேடு தான் வாங்கியிருக்கேன். இதுக்கு முன்னாடி இந்த 1 வருஷமாக ட்ரைபேடுக்கு பதிலாக ஒரு செல்ஃபி ஸ்டிக்கை தான் வந்து ஒரு வாட்டர் கேனை கட் பண்ணி அதுக்குள்ளே அது வெயிட்டு ஸ்டாண்டு மாதிரி நிற்கிறதுக்காக இட்லி அரிசி கொட்டி வச்சு இதில் தான் இது வரைக்கும் எல்லா படங்களும் நான் எடுத்துக்கிட்டு இருந்தேங்க. அதை ஒரு கயிறு போட்டு கட்டி வச்சுருக்கேன். அப்படி தான் நிற்க வச்சுருந்தேன். அது ஒரு 2 அடி உயரம்தான். எனக்கு மேலே அவர் ரொம்ப ஆவலாயிட்டார். அது எப்படி இருக்கும், நான் பிரித்து பார்க்கணும். நான் வந்து சொல்லியிருந்தேன், ட்ரைபேட்லாம் வச்சு யூஸ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லா படம் எடுக்கலாம். இது ரொம்ப நேரம் எனக்கு டைம் எடுக்கும் அந்த டப்பா வந்து செட் பண்ணி எல்லாம் பண்ணுறதுக்கு. அவருக்கு ரொம்ப ஆர்வமாயிடுச்சு. அது எப்படி இருக்கும் நான் பார்க்கணும்னுட்டு இருந்தாங்க. ஆனால் இருக்கிறதுலே வெயிட் கம்மியாகவும் விலையும் கம்மியானது தான் நான் இப்போ வாங்கியிருக்கேன். மறுபடியும் இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆன பின்னாடி இன்னும் ஒரு பெரிய ட்ரைபேட் அப்புறமும் மாற்றிக்கலாம். இப்போதைக்கு வந்து இது ஒரு அனுபவமாக அமையட்டும் அப்படின்னு சொல்லி இப்போதைக்கு சிம்பிளாக வாங்கியிருக்கேங்க. இது வந்து ஃபோன் செட் பண்ணிக்கிற ஒரு ஸ்டாண்ட். இது இன்னும் யூஸ் பண்ணவே இல்லைங்க. இப்போ வாங்கின உடனே வந்து வீடியோ எடுத்துட்டேன். அன்பாக்சிங் பண்ணுறது வந்து வீடியோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் தான் என்னென்னத்தை எது இதில் வச்சு போடணும் எப்படி பண்ணணும்னு சொல்லி ஒவ்வொன்றா செட் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க. எனக்கு வந்து இது ரொம்ப 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 புதிய ஒரு அனுபவம். அந்த பாக்ஸ்லேயே அதனோட உயரம், அகலம், அதனோட வெயிட்டு எல்லாமே கொடுத்துருந்தாங்க. வெயிட்டு 1/2 கிலோ கூட இல்லைங்க, 420 கிராம் தான் வருது அதனோடய வெயிட்டு. அலுமினியத்தில், ரொம்ப மெலிஸ் அலுமினியத்தில் பண்ணியிருக்காங்க. இது ஃபஸ்ட்டு வாங்கும்போதே விலை அதிகமாகவும் தரமானதாகவும் வாங்கணும், அதுக்கு ஃபஸ்ட் இஸ் பெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஆனாலும் இதுக்கு இப்போதைய நிலைமைக்கு தேவையில்லாத மிகப்பெரிய செலவாகிடக்கூடாது அப்படிங்கிறதுனால கம்மி விலையில் இது வாங்கியிருக்கேன். புதிய யூடியூபர்ஸ்லாம் என்ன பண்ணுங்க, இது கண்டிப்பாக தாராளமாக வாங்கி யூஸ் பண்ணலாம். இதனோட பில்லுலாம் அதிலேயே கொடுத்துட்றாங்க. 340 ரூபாய் வருது. நியூவாக இருக்கிற எல்லோரும் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு மேலே பெஸ்ட்டானது ஒன்று வாங்கினா பர்மனெண்ட்டாக வச்சுருக்கலாம். அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு காரணத்தினால நம்ம யூஸ் பண்ண தெரியாமல் யூஸ் பண்ணி உடஞ்சிட்டா கூட நம்மளுக்கு வந்து மனசு அவ்வளோ பெருசாக பாதிக்காது. இது வந்து நல்லா ஹைட் பண்ணிக்கிறதுக்கான பட்டன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. 3 கால் இருக்குது. 3 காலுக்கும் 3 வித பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது 3மே நல்ல ஹைட் கொண்டுட்டு வந்துடுது. இது வந்து இப்போ
பிரித்த உடனே எடுத்து எப்படி என்னன்னு கொஞ்சம் பார்த்தோமோ ஒழிய யூஸ் பண்ணி பெருசாக இன்னும் பார்க்கல. இனிமேல் தான் ஒவ்வொரு வர ஒவ்வொரு வீடியோலையும் இனிமேல் தான் யூஸ் பண்ணி பார்க்கணும். இதை பற்றி மறுபடியும் இன்னொரு ஒரு பதிவு நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நிற்க வச்சுட்டு அந்த லாக் வந்து மறுபடியும் டைட் பண்ணோன்னே ஸ்டேபிளாக நின்றுக்குதுங்க. அவ்வளோ நல்லா இருக்குது. என்னுடைய இந்த புதிய முயற்சி வந்து உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என்ன பண்ணணும், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். போயிடாதீங்க. மறக்காமல் மிகவும் முக்கியமான ஒன்று என்ன தெரியுமா, உங்களோட வாழ்த்துக்கள். உங்களோட வாழ்த்துக்கள், ஒவ்வொருத்தரோட வாழ்த்துக்களும் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மறக்காமல் எனக்கு வாழ்த்து சொல்லிட்டு போயிடுங்க ப்ளீஸ்.